நம்ம பேர் பாலாஜி. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? திருநின்றூர். நம்மளுக்கு என்ன ஊருங்க? திருநின்றூர். திருங்க ஆவடி பக்கத்துல. ஆவடி பக்கத்துல இருந்து வரீங்க. இப்போ சந்தைக்கு வந்து மாடு வாங்க வந்திருக்கீங்க. எவ்வளவு எத்தனை மாடு வந்து வாங்கிருக்கீங்க? இப்போதைக்கு நாலு வாங்கிருக்கோம். நாலு வாங்கிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க. இது எந்தெந்த பசு மாடு வாங்கிருக்கீங்க? இந்த மாடு அப்படி அங்க ஒரு மாடு இருக்குல்ல அந்த பசு மாடு அது பிள்ளை கலர். சரி சரி. அதுவும் அப்புறம் அண்ணாண்ட சைடு ரெண்டு அந்த சைடு ஒரு மாடு ஒன்று இருக்கு. இப்போ வந்து வளர்க்கறது வாங்கிட்டு போறீங்களா? ஆமா தலைவர். பால் வியாபாரம் நம்மளுக்கு. பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. பால் வியாபாரத்துல வீட்டுல வந்து எவ்வளவு எத்தனை மாடு வந்து வச்சிருக்கீங்க? 20 30 மாடு இருக்கு தலைவர். 30 மாடு கிட்ட வச்சிருக்கீங்க. எல்லாமே வந்து பசு மாடு தான். பசு மாடு தான். வீடு என்னென்ன ரகம் வந்து மாடு வச்சிருக்கீங்க? கீர் கிராஸ், சிந்தி பூட்டு, சாகிவால் இதுதான் எல்லாம் வச்சிருக்கீங்க. அப்புறம் இந்த மாதிரி பொல்லி ஜாதிங்க. அப்படிங்களா? சரி. இது எத்தனை லிட்டர் வந்து பால் கறக்குது? இது ஒரு 7 லிட்டர் கறக்கும். ஒரு நாளைக்கு வந்து 7 லிட்டர் கறக்கும். இது கமலம் தான், கைப்பால்னு சொல்லுவாங்கல்ல அது. அப்படிங்களா? கமலம் மாடு தான். கமலம் மாடு தான். ஏன் அந்த மாதிரி வந்து கமலம் மாடு வந்து வாங்குறீங்க? நம்மளுக்கு கொஞ்சம் பால் விலை கம்மியில வரும். விலை கம்மி. கொஞ்சம் பால் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். கட்டுப்படியாகும். அப்படிங்களா? கமலம் மாடு வந்து அதிகமாக வந்து சந்தையில் வந்து போயிட்டு இருக்கு. சந்தையில் அதிகமாக. சரி. வீட்டில் சீசன் கேட்ட மாதிரி மாறும். வார வாரம் இளங்கண் வரும், இந்த அட்டை வாரம் கைப்பால் வரும், அந்த மாதிரி மாறி நேரம். ரேட்டு இப்போ வந்து முன்ன எல்லாம் தான் இருக்கும். இப்போ தீபாவளி சீசன் ரேட்டாக இருக்குங்களா? ஆ, தீபாவளி சீசன்ல ஒரு ரேட் அப்படி தான் இருக்கும். ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்களா? அதிகமாக இருக்குங்களா? கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இப்போ வீட்டில் வச்சுக்கிற மாடு எல்லாமே வந்து கமல மாடுங்களா இல்லை கரும்பு? இல்லை இல்லை, கண்ணு மாடு. கண்ணு மாடு இருக்குது. ஒரு 20 மாடு கண்ணு மாடு இருந்தனா ஒரு 10 மாடு கமலாக இருக்கும். அடி மாதிரி இப்போ வந்து டேரக்டாக எடுத்துமா பால் விற்கிறீங்களா இல்லை பாக்கெட் போட்டு விற்கிறீங்க? பாக்கெட் போட்டு ஸ்டோருங்களுக்கு கொடுத்துறோம். பாக்கெட் போட்டு ஸ்டோருக்கு கொடுத்துருவோம். 45 ரூபா 50 ரூபா கொடுத்துறோம். அது அப்படியே வியாபாரம் ஆகிடும். வீட்டில் வளர்க்குறது எல்லாமே வந்து மேய்ச்சல் முறை தான். ஆ, மேய்ச்சல் முறை தான். மேய்ச்சல் முறை தான் வந்து. இப்போ தீவன முறையெல்லாம் வந்து என்னென்ன வந்து வச்சுருக்கீங்க? நம்மளுக்கு தீவன முறையெல்லாம் இந்த ஹோட்டலில் வரதுல வேஸ்ட்டு, கை நீர்னு சொல்லுவாங்க அது பேர். ஆமாம். இந்த சாம்பார் அதோட வேஸ்ட்டு இது. அப்புறம் நம்ம அசிசலாக போடுற புண்ணாக்கு, மாட்டு வெடிக்க இந்த சாப்பாடு வெடிக்கிற வேஸ்ட் தண்ணி. ஆ, அந்த புண்ணாக்கு தண்ணி போட்டு, புண்ணாக்கு தண்ணி, எள்ளு புண்ணா, கல்ல புண்ணாக்கெலாம் போட்டு. இந்த தீவன இது பசு தீவனம் என்னென்ன வந்து போட்டுக்கிட்டு? புண்ணாக்கு தான், நைஸ் தவிடு, கல்லை போட்டு சொல்லுவோம், எல் தவிடு, உளுந்தன் போட்டு, இதெல்லாம் தான் போடுவோம். எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு மாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? கணக்கு பார்க்கறது கிடையாது. இது எல்லாமே நம்மளுக்கு அந்த ஹோட்டல் வேஸ்ட்டு, இந்த எள்ளு புண்ணாக்கு, கல்லை புண்ணாக்கெல்லாம் வெள்ளை கலந்து வரதுனால அது கணக்கில் வராது. ரெகுலராக போய் எடுத்து போட்டு, ரெகுலராக போய் எடுத்து போடுவோம். இப்போ பசு தீவனம் வந்து அடுத்து ஏன்னா பில்லு ஏன்னா போட்டிருக்கீங்க? அந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் போதில்ல, அதெல்லாம் அதெல்லாம் தேவை கிடையாது. எல்லாமே வந்து டேரெக்டாக போய் ஓட்டி மேய்ச்சல்? ஆமாம், ஆளுங்க கூட போவாங்க, மேய்ச்சி ஓட்டணும் வந்து ஊட்டி. எல்லா மாடுமே வந்து மேய்ச்சல் தான் வளர்க்கும். எல்லா மாடும் மேய்ச்சல். சரி. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு ஓட்டி போயிருக்கு மாடு? காலையில் ஒரு 6-7 மணிக்கு கறந்துட்டு விட்டோன்னா, ஒரு 9 மணிக்கு போனோன்னா மதியானம் 2-3 மணிக்கு ஆளுங்க அப்படியே நிழல் விட்டுருவாங்க. விட்டுட்டு சாயந்தரம் 4 மணிக்கு ஓட்டுனு வருவாங்க. சரி சரி. 20-30 மாடு வச்சிருக்கு. இப்போ எத்தனை மாடு வந்து ரெகுலராக பால் கறந்துட்டு? இப்போ ஒரு 18-20 மாடு கறக்கும். எல்லாமே சனியாக இருக்கும். இதெல்லாம் சனியாக தான் இருக்குது. எல்லாமே வந்து கையில் தான் கறப்பீங்களா? எல்லாமே கையில் கறப்பீங்க. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு வந்து கறக்க? காலையில் ஒரு 5-4.5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 6-7 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். ரெண்டு பேர் இருக்கிற, நானே எங்கள் அப்பா இருக்கிறோம். ரெண்டு பேர் மாற்றி மாடு கறந்துருவீங்க. கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிருக்கு. தாராளமாக முடிஞ்சிடும். அது கறந்து உடனே அது பேக்கெட் பண்ணி எடுத்து பேக்கெட் பண்ணி ஸ்டோருங்களுக்கு போட்டுருவோம். ஸ்டோர் பண்ணி கடையில் வச்சிருக்கு. டெலிவரியும் பண்ணுறீங்களா பால்? ஆமாம், டெலிவரியும் பண்ணி, வீடுங்களுக்கு டெலிவரியும் பண்ணுவோம். சரி சரி. உங்கள் முகவரி கர, உங்களுடைய அட்ரஸ், முகவரி எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க. ஆமாம், நம்ம அட்ரஸ் வந்து திருநின்றூர், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட். நந்தி மார்க் பிராண்ட் ஜெனரேட் பண்றோம். ஜனவரி மாசம் பொய்கை போவோம், தல்லாகுளம் போவோம், செட்டித்தாங்கல், ஊத்தாங்கற, வார வாரம் எப்படி ஆபீஸ் எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தினு வரும். ரேட் எங்க கரெக்டா சீசன் ஏத்த மாதிரி மாத்தினு. எப்படி உங்களுக்கு அந்த ரேட்ல வந்து எப்படி தெரிய வருது? சந்தையில வியாபாரிங்க இருக்கிறாங்கல்ல, போன் பண்ணுவோம், போன் பண்ணி அவங்க கிட்ட வியாபாரி டச்ல வந்து டச்ல இருக்காங்க. மத்தபடி இந்த வீடியோ யூடியூப் அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு அதான் உங்களுக்கு பாக்குறோம். இன்டர்நெட் சேனல் பாக்குறோம். அப்ப நிறைய சேனல் வருது இல்ல, ரெகுலரா எல்லாம் பாத்துட்டு எல்லாரும் பாக்குறோம். சரிங்க சார்.